அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாத சிவராத்திரி மற்றும் பிரதோஷம். இந்த மாத சிவராத்திரி பிரதோஷம் அப்படின்னு பார்க்கும்போது சிவனார வழிபடக்கூடிய அற்புதமான நாட்கள் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த நாளில் நம்ம வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சிவபெருமானுடைய அருளை நம்மளால் பெற முடியும். இந்த ரெண்டும் சேர்ந்து வரக்கூடிய நாளில் தென்னாட்டுடைய சிவனார வழிபாடு செய்து பாருங்கள். சிக்கல்கள் இருந்தாலும், இன்னல்கள் இருந்தாலும், கஷ்டங்கள் கவலைகள் எல்லாம் காணாமல் போகும் அப்படின்னு தான் சொல்லணும். மாதந்தோறுமே சஷ்டி போல ஏகாதசி போல சிவராத்திரியும் வரும். சிவனார வணங்குவதற்கு உரிய ஒரு அற்புதமான நன்னாள் இந்த நாளில் சிவராத்திரி விரதம் இருந்து சிவ வழிபாடு செய்தோம் அப்படின்னா சிவநாமம், ருத்ரம், சிவகவசம் முதலானவற்றை பாராயணம் செய்தவோம் அப்படின்னா வாழ்நாளில் ரொம்ப ரொம்ப சிறப்பானதுங்க. எல்லா நாளுமே சிறப்பு தான். குறிப்பிட்டு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை நாட்களில் வரக்கூடிய பிரதோஷம் இன்னும் ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நாளில் தேவார திருவாசகம் படித்து வேண்டிக்கலாம், பதிகம் பாராயணம் செய்து கொள்ளலாம், பரமனை தொழுவது பல உன்னதங்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி இந்த சிவராத்திரி மற்றும் பிரதோஷத்தை பற்றிய நிறைய தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அதோடு ஸ்ரீ வராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுக்கு சரியான முறையில் உங்களுடைய கஷ்டங்களுக்கு நீங்கள் எங்கேயாவது நல்ல தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு தேடிட்டு இருந்தீங்கன்னா வராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சரியான நேரத்தில் இந்த நேரத்தில் என்ன செய்யணும் அப்படிங்கிற நல்லதொரு பலன்களை எடுத்து சொல்கிறாங்க. அந்த தொலைபேசி எண் கீழே வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்களுடைய எல்லா கஷ்டங்களுக்கும் தீர்வு கிடைக்கும் என்று சொல்லலாம். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிரதோஷம் மற்றும் சிவராத்திரி நாளில் ஒவ்வொரு 15 நாளுக்கு ஒரு முறை பிரதோஷம் வரும். அமாவாசை 3 நாட்களுக்கு முன்னதாக, பௌர்ணமிக்கு 3 நாட்களுக்கு முன்னதாக பிரதோஷம் வரும். திரையோதசி திதி அன்னைக்கு வர்றது தான் பிரதோஷம். இந்த நாளில் விரதம் இருந்து சிவ வழிபாடு செய்வதும் பசுக்களுக்கு உணவு அளிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அதே போல் சிவனாருக்கு உகந்த சிவராத்திரியும் சிவனாருக்கு உரிய பிரதோஷமும் ஒரே நாளில் அமையிறது ரொம்ப கூடுதல் சிறப்புங்க. அது மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமை நாட்களில் அமையிறது மேலும் மேலும் சிறப்பு. அப்படிப்பட்ட இந்த நாளில் காலை மற்றும் மாலை ரெண்டு வேளையும் நாம் விளக்கேற்றி சிவஸ்துதி சொல்வது, ருத்ரம் பாராயணம் செய்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாத சிவராத்திரியும் பிரதோஷமும் இந்த நாளில் முடிந்தால் நாம் விரதம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது. முக்கியமாக விரதத்தை விட தானம் ரொம்ப ரொம்ப உயர்வானது. எனவே இந்த நாளில் ஒரு 4 பேருக்காவது நாம் தயிர் சாத பொட்டலம் வழங்கலாம். வீட்டில் விளக்கு ஏற்றி குடும்பமாக அமர்ந்து பூஜை செய்யலாம். சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியம் செய்து அக்கம் பக்கத்தாருக்கு வழங்கலாம். குடும்பமாக நமஸ்கரித்து பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். இது நம்மளுடைய அனைத்து கஷ்டங்களையும் தீர்க்கும் அப்படின்னே சொல்லலாங்க. சிவ வழிபாடுகளில் மிக மிக முக்கியமானது அப்படின்னு சொன்னால் அது பிரதோஷ பூஜை தான். அதில் குறிப்பிட்டு திரையோதசி திதி அன்னைக்கு பிரதோஷ நாளாக நாம் கொண்டாடுறோம். திரையோதசி திதி மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரையிலான காலத்தில் அன்றைய நாளே பிரதோஷ பூஜை செய்யப்படுவது மிகவும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அதாவது திரையோதசி திதி நாளில் பிரதோஷ நேரம் அப்படிங்கிறது மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரையிலான நேரம். இந்த நேரத்தில் அனைத்து சிவனுடைய கோவில்கள்லேயும் பிரதோஷ வழிபாடு ரொம்ப விமர்சையாக செய்யப்படுது. ஒவ்வொரு கிழமையிலையும் வரக்கூடிய இந்த பிரதோஷத்துக்கு ஒவ்வொரு விதமான பலன்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அதாவது இதை வந்து சிவ புராணத்திலேயே சொல்கிறாங்க. புதன்கிழமை அன்னைக்கு வரக்கூடிய பிரதோஷம் நமக்கு பொண்ணும் பொருளும் அள்ளித்தரக்கூடிய பிரதோஷம் அப்படின்னு சொல்லப்படுது. பிரதோஷ விரதம் நாம் இருக்கிறோம் அப்படின்னா சிவபுராணம் படித்தும், நமச்சிவாய மந்திரம் சொல்லியும் சிவனையை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அந்த வகையில் இந்த பிரதோஷனால் நீங்கள் தவற விடாமல் கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய நன்மைகள் காத்திருக்கும். விரதம் மேற்கொள்ள முடியாதவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். அதாவது சிவபுராணம் படித்து விரதம் மேற்கொள்வது நல்லதுன்னு பார்த்தோம். நமச்சிவாயா இன்னும் 5 மந்திரத்தை பிரதோஷ நேரத்தில் சொல்லிக்கொண்டே இருப்பது கூட மிகவும் மகா புண்ணியம் தருகிறது அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது என்னால் காலையிலேருந்து சாப்பிடாமலாம் இருக்க முடியாது, கோயிலுக்கு கூட எனக்கு போகிறதுக்கு வழி இல்லை, போக முடியாது, அவருக்கு அர்ச்சனைக்காக எனக்கு பொருள் வாங்கிட்டு போய் கொடுக்க முடியல அப்படின்லாம் வருத்தப்படுறவங்க, இப்படி நமச்சிவாயா இன்னும் இந்த 5 மந்திரத்தை சொல்லி நீங்கள் அந்த நாளில் சொல்லி வந்தீங்கனாலே போதும், அதுவே உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
புதன்கிழமை பிரதோஷம் நன்னாளில் மறக்காம சிவனுடைய தரிசனம் செய்யறது ரொம்பவே நல்லதுங்க. நந்தி தேவருக்கு அருகம்புல் சாத்துறது இன்னும் சிறப்பானது. சிவலிங்க திருமேனிக்கு வில்வம் சாத்தி வேண்டிக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த நாளில் நாம் வில்வம் வந்து எல்லா இடத்துலையும் நமக்கு கிடைக்காது, ஆனால் வில்வம் கிடைக்கும்போது அதை சாத்தி நம்ம வழிபட்டோம் அப்படின்னா அதை விட பெரும் புண்ணியம் நமக்கு இல்லை அப்படின்னு சொல்லணும். இது மட்டும் இல்லாமல் பிரதோஷத்தின் போது சிவனாருக்கும் நந்தி தேவருக்கும் 16 வகையான அபிஷேகங்கள் நடக்கும். நம்மளால் முடிந்த வரைக்கும் நைவேத்திய பொருட்களை வாங்கி சிவ தரிசனம் செய்வது இன்னும் நல்ல நன்மைகளை கொடுக்கும். அதாவது 16 வகையான அபிஷேகத்துக்கான பொருளை நம்மளால் வாங்கி கொடுக்க முடியல அப்படின்னா கூட அந்த அபிஷேகத்துக்கு என்ன பொருள் ஆகுதோ, உங்களால் என்ன முடியுதோ அதை வாங்கிட்டு போய் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாலே அதுவே மிகப்பெரும் நன்மை அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இது மிகவும் பலனாக அமைகிறது என்று சொல்லப்படுது. மேலும் பிரதோஷம் நன்னாளில் எவருக்கேனோ நாம் தயிர் சாத பொட்டலத்தை வணங்குவது நல்லது. பசுவுக்கு பழங்கள் ஏதாவது கொடுக்கறது ரொம்ப சிறப்பு. அப்படி வழங்கும் தருணத்தில் நமச்சிவாய 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 என்று 3 முறை சொல்லிக்கொண்டே வணங்குவது இன்னமும் நல்லதுங்க. அதே போல் தென்னாட்டுடைய சிவனாறு பேரருள் இதனால் கிடைக்கும்னு சொல்லலாம். பொண்ணும் பொருளும் கிடைக்கப்பெற்று இனிதே வாழ முடியும், நம்ம வாழ்க்கையில் உயரலாம் என்பது கூட இது மிகப்பெரும் பக்தர்களுடைய நம்பிக்கையாக இருந்து வருது. அந்த வகையில் இந்த புதன்கிழமை பிரதோஷத்தை நாம் இப்படி மேற்கொண்டோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு தீராத கஷ்டம் கூட தீர்ந்து போகும் என்பது தான் நம்ம முன்னோர்களுடைய வாக்கு. நீங்களும் இது போல் கடைப்பிடித்தீங்க அப்படின்னா மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும், மன வலிமை பெருகும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு பிரதோஷ வழிபாட்டு முறைகளுடைய நன்மைகள் சொல்கிறாங்க. அந்த வகையில் ஞாயிறு பிரதோஷம் அப்படின்னு பார்க்கும்போது சூரிய திசை நடக்கிறவங்க கண்டிப்பாக ஞாயிறு அன்னைக்கு வரக்கூடிய பிரதோஷத்துக்கு செல்லலாம். அதனால் சூரிய பகவான் அருள் நமக்கு முழுமையாக கிடைக்கும். இந்த திசையினால் வரக்கூடிய துன்பம் விலகும், பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும். திங்கட்கிழமை பிரதோஷத்தை கடைபிடிக்கிறதால என்ன பலன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பிரதோஷத்தால் அதாவது சோமவாரம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது என்று சொல்லுவாங்க. திங்கட்கிழமை என்பது சோமவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. திங்கட்கிழமை அன்னைக்கு விரதம் இருந்தோம்னா சோமவார விரதம் என்று சொல்லுவாங்க. திங்கட்கிழமை அன்னைக்கு பிரதோஷம் வந்துச்சுன்னா சோமவார பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. சந்திர திசை நடக்கிறவங்க சந்திரனை லக்னாதிபதியாக கொண்டவங்க திங்கள் அன்னைக்கு வரக்கூடிய இந்த பிரதோஷத்திற்கு செல்லலாம். பலனாக மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக செவ்வாய்க்கிழமை பிரதோஷம். செவ்வாய் திசை நடக்கிறவங்க செவ்வாயை லக்னாதிபதியாக கொண்டவங்க செவ்வாய் அன்னைக்கு வரக்கூடிய பிரதோஷத்திற்கு செல்லலாம். மனிதனுக்கு வரக்கூடிய ருணம் மற்றும் ரணத்தை நீக்கக்கூடிய பிரதோஷமாக இந்த செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் இருக்குது. செவ்வாய்க்கிழமை பிரதோஷத்தால் பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாயால் வரக்கூடிய கெடுபலன்கள் நீங்கும், பித்ருதோஷம் நீங்கும், கடன் தொல்லை நீங்கும். எந்த ராசி நட்சத்திரத்தை உடையவராக இருந்தாலும் சரி, ஒரு செவ்வாய் பிரதோஷமாவது வைத்தீஸ்வரன் கோவில் சென்று சித்தாமிர்த தீர்த்தத்தில் பிரதோஷ நேரத்தில் நீராடி அந்த வைத்தியநாதனை வழிபட்டோம் அப்படின்னா அவர்களுக்கு வரக்கூடிய ருணமும் ரணமும் நீங்கி போகும் என்பதுதான் சிவனுடைய வாக்காக இருந்து வருது. இதே போல் இந்த புதன்கிழமை பிரதோஷத்தை நம்ம வழிபடுவதால் நமக்கு என்ன பலன் அப்படின்னு பார்க்கும்போது புதனால் வரக்கூடிய கெடுபலன்கள் நீங்கும், கல்வி சிறப்பாக இருக்கும், அறிவு வளரும், படிக்காத பிள்ளை கூட படிக்கும். அது மட்டும் இல்லாமல் பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை தவறாமல் புதன் அன்று வரக்கூடிய பிரதோஷத்துக்கு அழைத்து போகணுங்க. ஏன் அப்படின்னா படிக்கிற குழந்தைகளுடைய அறிவு வளரவும் படிப்பு நல்ல ஒரு மேன்மைப்படுவதற்கும் இது ரொம்பவே முக்கியத்துவமாக இருக்குது. இதனால் இவர்களுடைய கல்வி சிறக்கும், தேர்வில் அதிக மதிப்பெண்களை பெறுவாங்க. அதே போல் வியாழன்கிழமை பிரதோஷம். குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்லுவாங்க. குரு திசை நடக்கிறவங்க குருவை லக்னாதிபதியாக கொண்டவங்க வியாழன் அன்னைக்கு வரக்கூடிய பிரதோஷத்திற்கு போகணும். அப்படி போகிறதால கிரக தோஷத்தால் ஏற்படக்கூடிய தீமைகள் குறையும். வெள்ளிக்கிழமை பிரதோஷம். சுக்கிர திசை நடக்கிறவங்க சுக்கிரனை லக்னாதிபதியாக கொண்டவங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வரக்கூடிய பிரதோஷத்துக்கு போகலாங்க. இதனால் என்ன பலன் அப்படின்னு பார்க்கும்போது உறவு வலுப்படும், சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கக்கூடியதாக இந்த வெள்ளிக்கிழமை பிரதோஷம் இருக்கும். அதனால் வெள்ளிக்கிழமை நாளில் இப்படி பிரதோஷம் மேற்கொண்டீங்க அப்படின்னா மிக மிக சிறப்பானது என்று சொல்லலாம். இதே போல் அடுத்ததாக சனி மகா பிரதோஷம். சனி மகா பிரதோஷம் அப்படிங்கிறது வரக்கூடிய பிரதோஷத்திலேயே ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இந்த சனிக்கிழமை பிரதோஷத்தை பார்க்குறோம்.
சனி பிரதோஷம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, மகா பிரதோஷம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அத்தனை சிறப்பு வாய்ந்தது இந்த சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம். என்ன திசை நடந்தாலும் சனி பிரதோஷம் அன்னைக்கு கோவிலுக்கு போய் சிவபெருமானை வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏழரை சனி அஸ்தம சனி நடக்கிறவங்க சனியினால் வரக்கூடிய துன்பத்தை போக்க கண்டிப்பாக சனி பிரதோஷத்துக்கு போகலாம். ஒரு சனிக்கிழமை பிரதோஷம் போனோம் அப்படின்னா 120 வருடம் பிரதோஷம் சென்ற பலன் கிடைக்கும் என்பது மிகப்பெரும் நம்பிக்கை. கிரக தோஷத்தால் ஏற்படக்கூடிய தீமை குறையும், பஞ்சமா பாவமும் நீங்கும், சிவனுடைய அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுவதால் இந்த பிரதோஷம் ரொம்பவே முக்கியத்துவம் பெறுது. இப்படி பிரதோஷம் அப்படிங்கிறது மிகப்பெரும் நன்மைகள் என்று சொல்லலாம். என்ன நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் பிரதோஷத்தை பற்றி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.